தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. 12 மெய் உயிரெழுத்துக்கள். 18 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1 அக்கு. மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் உடனிலை மெய்மயக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு பத்தம், அச்சம், அப்பம். பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். சார்பு வாழ்க்கை எடுத்துக்காட்டு. எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு மாத்திரை எனப்படும். ஒரு மாத்திரை நேரம் கண்ணிமைக்கும் நேரம், விரல் சொடுக்கும் நேரம். எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு உயிர்குறில் உயிர்மெய்குறில் ஒரு மாத்திரை அளவு. 2 மாத்திரை அளவு உயிர் நெடிலுக்கும் உயிர்மெய் நெடிலுக்கும் வரும். 2 மாத்திரை ஆகும். அரை மாத்திரை எனப்படுவது மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்து ஆகும். எண்கள் இரு வகைப்படும். ஒருமை, பன்மை. ஒன்றை குறிப்பது ஒருமை. மாணவன், மரம். ஆங்கிலத்தில் சிங்குலர் என்று அழைப்பார்கள். ப்ளூரல் என்பது பன்மை. எடுத்துக்காட்டு மாடுகள், மக்கள். பல பொருட்களை குறிப்பது பன்மை எனப்படும். தமிழில் இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்கை. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று குறிப்பிடுவார்கள். தன்மை என்பது நான், நாம், நாங்கள். முன்னிலை என்பது செகண்ட் பர்சன், நீ, நீவீர். படர்கை என்பது தேர்ட் பர்சன், அவன், அவள், அது, அவர், அவர்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரெலப்படை, ஒற்றெலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை எழுத்து எனப்படுவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். உயிர் 12, மெய் 18 தனித்தனியே சேர்ந்து 216 உயிர்மெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிர்மெய் எழுத்துக்கள் இம் கூட்டல் ஆ மா எனப்படும். இன் கூட்டல் நா எனப்படும். இச்சு கூட்டலை சை எனப்படும். உயிர்மெய் எழுத்தின் ஈற்றொலி உயிரொலி. ஆயுதம் எனப்படுவது அக்கு. இது முப்புள்ளி, முப்பார்புள்ளி, அக்கேனம், ஆயுதம் என வழங்கப்படுகிறது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்தின் முன் குறிலும் அதன் பின் வல்லின மெய்குறிலும் வரும். அஃது எஃகு எடுத்துக்காட்டாகும்.